நாகை மாவட்டத்தில் உள்ள தேசிய மேல்நிலை பள்ளி மற்றும் சிஎஸ்சி பள்ளி நகராட்சி பெண்கள் மேல்நிலை பள்ளி உள்ளிட்ட பல்வேறு பள்ளிகளில் நடைபெற்ற தேர்வினை நாகை மாவட்ட ஆட்சியர் அருந்தம்பராஜ் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மாணவ மாணவிகள் எந்தவித குழப்பமின்றி தேர்வு எழுதுவதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் விரிவாக செய்யப்பட்டுள்ளதாகவும் மேலும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முறைகேடுகளை தடுக்கும் விதமாக அனைத்து மையங்களுக்கும் சென்று சோதனை மற்றும் கண்காணிப்பு பணியை மேற்கொள்ள பறக்கும் படை அமைக்கப்பட்டுள்ளதாகவும் ஆட்சியர் தெரிவித்தார். காலை 10:30 இருந்து மதியம் 1:30 வரையிலும் 3 மணி நேர தேர்வு இன்றில் ஆரம்பித்து 3ஆம் தேதி ஏப்ரல் வரையிலும் இந்த தேர்வு நடைபெறும். நம்முடைய மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் 34 சென்டர்ஸ் இருக்குது. அதில் சுமார் 8208 மாணவ மாணவிகள் இந்த எக்ஸாமில் பங்கு பெறுறாங்க. 3891 பசங்களும் 4317 பெண் குழந்தைகளும் இந்த தேர்வில் பங்கு பெறுகின்றனர். அனைத்து தேர்விலும் தேர்வு தொடங்கப்பட்டு சுமார் நடைபெற்று வருகிறது. தேர்வுக்கு தேவையான போலீஸ் பாதுகாப்பு மற்றும் இபி அன்இன்டரப்டட் பவர் சப்ளை, அவங்க தேவையான குடித நீர் கழிவறை வசதிகள் அனைத்துமே ஏற்பாடு செய்யப்பட்டு நல்ல விதமாக நடைபெற்று இதை நம்ம இதை பொறுத்தவரையிலும் மாற்றுத்திறனாளி குழந்தைகள் பார்த்திங்கன்னா சுமார் 81 பேருக்கு வந்து நம்ம ஸ்கிரைப் வைத்து நடத்திட்டு வரோம். அதில் +2 ப்ரைவேட் மட்டும் 2 ஸ்கிரைப் நடத்துகிறாங்க. அவங்களுக்கு மட்டும் கூடுதலாக 1 மணி நேரம் வழங்கப்படும். ப்ரைவேட்டாக வந்து ஜிஹெச்எஸ் பாப்பா கோயிலில் மட்டும் 133 மாணவர்கள் வந்து இந்த தேர்வில் பங்கு பெற்றுள்ளனர்.